எடுத்து வச்சாலும் நான் எரிந்து கரிந்து விடுவேன், சாம்பலாகி விடுவேன் என்று சொன்னாங்க. உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வச்சிருக்கிற முகம்பத்துக்கு முத்துமாயின்னாவுடைய அந்தஸ்து எல்லாம் தாண்டி வந்த ஒருத்தரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்க என்று கூப்பிட்டால், அப்படி கூப்பிட்ட நேரத்தில் இந்த உயிர் போகும் என்று தெரிஞ்சா நீங்க போவீங்களா இல்லையா? நானும் போவேன், நீங்களும் போவீங்க. காரணம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். அதுக்கு பிறகு உமர் அல்லா என்று சொன்னாங்க, உங்களோட நஃப்ஸை விட உங்களோட உயிரை விட நீங்க என்ன நேசிக்கணும், உயிர் போனாலும் பரவாயில்லை, என்ன நேசிச்சாத்தான் மூமின் என்று சொன்னாங்க. அதை விளங்கின நாங்க போவோம். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு அங்கால போகல, ஆனால் நாங்க கூப்பிட்டால் போவோம். இப்ப கூப்பிட மாட்டாங்க, எங்களுக்கு அந்த அந்தஸ்தும் கிடையாது, கூப்பிட்டாலும் விளங்கவும் முடியாது. ஆனால் இதுதான் ஒரு மலக்கை விட ஒரு அல்லாவை நெருங்கின சித்தீக்கீன்கள் சுஹதாக்கள் அல்லாஹ் இடத்துல மேல் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதை தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகவில்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு யுத்தத்துக்கு கடைசியா இதை மட்டும் சொல்லி முடிக்கிற எத்தனையோ பேர் இவர் முடிச்சிடுவாரோ என்று கொண்டு ஈக்கிறாங்க. ஆனால் ஒரு அதவுக்காக சொல்லாம ஈக்கிறாங்க, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடுறேன். ஒரு யுத்தத்துக்கு போறதுக்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி, இளம் வயது பெண்மணி, கை குழந்தை 2 மாதம் அல்லது 3 மாதம் அல்லது 1 வருஷத்துக்கு உட்பட்ட குழந்தை, பால் குடிக்கிற வயது குழந்தை, யார் ரசூலல்லாஹ் இந்த குழந்தைய நீங்க யுத்தத்துக்கு கொண்டு போங்க என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாயே சகோதரியே, இந்த குழந்தை புள்ளைய நான் யுத்தத்துக்கு கொண்டு போய் என்ன செய்ய? யார் ரசூலல்லாஹ், இந்த குழந்தைக்கு யுத்தம் செய்ய முடியாது, ஆனால் நான் என்னுடைய கணவனை விட, தாய் தகப்பனை விட, சகோதர சகோதரிகளை விட, இந்த குழந்தைய விட உங்களை நேசிக்கிறேன். உங்களோட கையில யுத்தம் மும்முரமாக நடைபெறும் பொழுது, கேடயம் விழுந்து விட்டால், உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, என்னுடைய இந்த குழந்தைய நீங்க முன்னுக்கு வைங்க, வாளால வெட்டினாலும் ஈட்டி அம்பு குத்தினாலும் என் குழந்தைய காட்டுங்க. இந்த குழந்தை பெத்தி பெத்தியாக துண்டு துண்டாக வெட்டப்படுவதை விட எனக்கு கவலை, உங்களுடைய மேனியில் ஒரு கீறு விழுந்து ஒரு இரத்தச் சொட்டு வருவது. எனவே நான் தியாமத்து நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக குழந்தைய உயிர் தியாகம் செய்த தாய் எங்கே என்று கேட்கப்பட வேண்டும், நான் எழும்ப வேண்டும் யா ரசூலல்லாஹ், எனவே இந்த குழந்தையை கொண்டு போங்க என்று சொன்னாங்க. இதுதான் அல்லாஹ்வை நெருங்கிய நல்லடியார்களுக்குரிய நற்குணம், வெளிமார்களுடைய நற்குணம், உயிரை தியாகம் செய்யும் நற்குணம். எனவே அது மட்டுமல்ல, இன்னொரு சஹாபி தோட்டத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிய செய்தி கேள்விப்படுகிறது, யா அல்லாஹ், இவ்வளவு காலமும் இந்த கண்களால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து 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 கண் குளிர்ச்சி அடைந்து கொண்டிருந்தேன், நீ அவர்களை எடுத்துக்கொண்டாய், இனிமேல் எனக்கு அவர்களை பார்க்க முடியாத கண்கள் வேண்டாம், உடனடியாக என்னை குருடனாக ஆக்கிவிடுயா அல்லாஹ் என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அங்கீகரித்து உடனடியாக கண் பார்வையை எடுத்து விட்டார். இப்படி நிறைய சம்பவம், சஹாபாக்கள் உயிரை தியாகம் செய்தார்கள், அதனாலதான் மலக்குகளை விட மேலானவர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தாழ்த்தி பேசுவதல்ல, மலக்குகள் எதை சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க, ஆனால் மனிதர்கள் உயிரை கூட தியாகம் செய்வார்கள். எனவேதான் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கியவர்கள். அக்கல் 4 வகை என்று சொன்னேன், 1 குஷூர் பொதுமக்களுடையது, 2 லும்பு உலுல் அபுசார் அகப்பார்வை உள்ளவர்கள், 3 லும்புல் லும்பு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கண்ணை திறந்தால் அல்லாஹு தஆலாவுடைய ரகசியங்களை அல்லாஹ் காட்டுகிறான், லவ்ல் மஹ்பூலை பார்க்கிறார்கள், நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான். ஒவ்வொரு வஃபாத்தாகிய வலிமார்களும் இவர்களை சந்திக்கிறார்கள். வஃபாத்தை யாரும் பிரித்து பார்க்க முடியாது, வஃபாத்தின் பின்பு ஹாதிராகலாம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே கல்பு என்று சொல்கிறார்கள், கல்புதான், ஆனால் உள்ரங்கமான பொருள் வேறு. வல்ஃபு ஆத குல்லு உலாய்க்க காணான் உமா கூலா, இந்த 3 நேமத்துக்கும் அல்லாஹ் கேட்பான். ஒன்று கேள்வி, அடுத்தது பார்வை, அடுத்தது ஃபுஆத். கல்பு என்று சொன்னா அல்லாஹு தஆலா இன்ன ஸமாவல் பஸரவல் கல்ப என்று சொல்லி இருக்கோணும், கல்ப என்று சொல்லல ஃபுஆத் என்று சொன்னான். ஏன் தெரியுமா? ஃபுஆத் என்றால்
லுப்பு பெற்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா கல்புக்கு கல்புடைய திரையை நீக்கியதன் பின்பு அல்லாஹு தஆலா வெளிச்சத்தை பார்ப்பதற்கு கொடுக்கும் கருவி ஃபுஆத். இது பொதுமக்களுக்கு கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் லேட் ஆக்கிட்டேன், யாரும் என்று சொல்ல மாட்டீங்க, தந்த நேரத்தை விட காமணி நேரம் கூட எடுத்துட்டேன். எனவே வேறு வேறு சந்தர்ப்பங்கள்ல இன்னும் இன்னும் விஷயங்கள் அல்லாஹு தஆலா இந்த நாவை கொண்டு வெளியாக்கி இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையோடு எதையெல்லாம் கேள்விப்படுகிறோமோ அந்த அனைத்தையும் நாங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். அத்தோடு நாங்கள் அனைவர்களும் சஹஜத்தை விடுபடாமல் தொழக்கூடியவர்களாக அபுல் ஹசன் அலியனி ஷாதுலி ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், பரக்கத்து தேடி அங்கும் இங்கும் போக வேண்டாம், சஹஜத்துக்கு நீங்கள் எழும்பினால் அதுவே மாபெரும் பரக்கத்து என்று சொல்கிறார்கள். எங்களுக்கும் தஹஜ்ஜத் விடுபடக்கூடிய கட்டம் இருக்கிறது, ஆனால் விடுபடாமல் தொழ வேண்டும், சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க வேண்டும், கல்பை பரிசுத்தப்படுத்தி அம்மாரா லவ்வாபா முல்லியமாக விட்டும் நீங்கி நல்ல படித்தரத்தில் அல்லாஹ்வை போய் சேரக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. என்னுடைய இந்த பயானிலே ஏதாவது தவறுகள், உலமாக்களுக்கு பெரும் பெரும் உலமாக்கள் எனக்கு ஓதித்தந்த என்னுடைய உஸ்தாத் அவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் இன்னும் முத்திப்பழுத்த உலமாக்கள் இருக்கும் பொழுது வயது குறைந்த நான் இந்த இடத்திலே பேசுவதாக இருந்தால் உண்மையிலே இது அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத்தாகத்தான் இருக்க வேண்டும். எனவே ஏதாவது தப்புத்தவர்கள் இருந்தால் வல்லாஹி சொல்லுகிறேன், கல்வால் சொல்லுகிறேன், என்னை வந்து சந்தித்து அதை திருத்திக் கொள்ளுமாறு பணிவோடு என்னுடன் வேண்டிக் கொள்ளும்படி நான் பணிவோடு வேண்டி உங்கள் அனைவர்களுக்கும் எனக்கு துவா செய்யும்படி நானும் உங்களுக்காக வேண்டி துவா செய்வேன் என்று வாக்கு தந்தவனாக நீங்களும் எனக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்று கல்வால் நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று நான் ஆதரவு வைத்தவனாக இந்த சிற்றுரையை நான் முடித்துக் கொள்ளுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் விழிப்பிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் அதிகம் அதிகமாக சலவாத்து சொல்லும் பாக்கியத்தை தருவாயாக. பேணுதலாக ஐவேளை தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கல்பு சம்பந்தப்பட்ட கெட்ட நோய்களை விட்டும் எங்களை அகற்றுவாயாக. அனைத்து தரீக்காக்களையும் ஒன்று சேர்த்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு தரீக்காவையும் ஹயாத்தாக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. தரீக்காக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு பணக்காரனும் அள்ளி அள்ளி வழங்கும் பாக்கியத்தையும் தன்மையையும் கொடுப்பாயாக. எமது துவாக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.